டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு வக்ர பயிற்சி என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பித்து பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் குரு வக்ர பயிற்சி காலம். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக 3 மாதம் 26 நாள். ஜென்ரலாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது தாங்க செய்யுது. பெருசாக பயப்பட வேண்டாம். பொதுவாக இந்த குரு வக்ரம் அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரு, அவர் ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ பெருசாக பயம் அப்படின்றது வேண்டாம். அட் த சேம் டைம் வந்து பாருங்கள், இந்த குரு பகவான், சுக்ர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபர்கள். வக்ரம் அடைஞ்சாலும் பெருசாக யாரையும் கெடுக்க மாட்டாங்க, ஒரு படிப்பினையை தான் ஏற்படுத்துவாங்க. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு வக்ர பயிற்சி காலம் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலனை தரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்னா நல்ல புத்திசாலியான பர்சனாலிட்டிஸ், எது ஒன்று செஞ்சாலும் யோசித்து செய்வீங்க, வெரி குட் அப்சர்வர்ஸ், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, வக்ர பயிற்சி ஆகிறது, என்ன மாதிரி பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொன்னால், நல்லது தான் தரப்போகிறாரா இல்லை ஏதாவது பிரச்சனை வம்பு தும்பு ஏதாவது கொண்டு வர போகிறாரா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கார். ராகு கேது 7 & 1, கேது ஃபஸ்ட் ஹவுஸு, குருவனோட பார்வையில் இருக்கார். குரு வந்து 9ஆம் பாவம், வக்ரம் அடைகிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்க குரு வக்ரம் அடைகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதி, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லும். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி தான். ஒரு பாதகாதிபதி வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது நல்லது தானே. ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த ஜோஷியத்தில், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு அவர் கெட்டது செய்ய போகிறவர், அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் கிடையாது, அவர் கெட்டு போயிட்டார். கெட்டு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் பெருசாக அவரால் உங்களுக்கு கெட்டது செய்ய முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காலம் இந்த வக்ர காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக என்னென்ன மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லார்ட் ஆஃப் 4 & 7 இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக தாயாஸ்தானத்துக்கும் கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். வக்ர காலத்தில் என்ன செய்வார் ஜென்ரலாக வந்து பாருங்கள், கன்னிக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம். இப்போ ஒரு கன்னிராசி அன்பர் இருக்கீங்க, நீங்கள் வந்து பாருங்கள் பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் ஒரு வண்டி வாங்குவீங்க. அது 2-வீலராகவும் இருக்கலாம், 4-வீலராகவும் இருக்கலாம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்குவரத்து நெருடலுக்கான ஒரு கம்ஃபர்ட் பிளான் நீங்கள் போடுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ போக்குவரத்து நெருடலை ஓவர் கம் பண்ணுவீங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்ச நாள் ப்ராப்ளம் இருக்குது. தொழில் செய்கிறவங்க, நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கொஞ்ச நாளாகவே வந்து பாருங்கள் அப்படியே புகஞ்சிக்கினே இருக்குது. பெருசாக மேலே காமிச்சிக்கிறதுல, இவன் என்னடா இவன் இது பண்ணுறானே அது பண்ணுறான், நீங்கள் செய்கிறது அவருக்கு மனசு கஷ்டம், அவர் செய்கிறது உங்களுக்கு மனசு கஷ்டம். இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி அடைகிற காலகட்டம். உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், இப்போ நீங்கள் கன்னிராசி லேடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்ச நாளாகவே பெருசாக வந்து ஏதோ தாமரை இல்லை தண்ணி மாதிரியே இருக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும், ஒரு அந்யோன்யோன்றது இல்லை, என்னென்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குழப்பம் எல்லாம் அப்படியே மாறும். என்னம்மா ரொம்ப பிஸியாகவே இருக்க, பேசுறதுக்கே டைம் இல்லையம்மா உனக்கு அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்டே வந்து பேசுவார். இல்லை நீங்கள் வந்து கன்னிராசி ஜென்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஒய்ஃபே வந்து சொல்லுவாங்க, என்னங்க வேலை வேலைன்னு பிஸியாக இருக்கீங்க, நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க, வெளியே போகலாம், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகலாம், நம்ம மனசு விட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் பார்ட்னர்ஸ் வந்து இறங்கி வந்து உங்கள் கூட சமாதானமாவாங்க, அதாவது மனசுக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் போகும், ஒரு அந்யோன்யோன்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல வர. சரிங்களா, அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, அது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஓரியன்ட் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வந்து நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரே ஆள் பெருசாக சொந்த பந்தம் எல்லாம் இருக்குங்க, யாரும் பெருசாக எனக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ உங்கள் மாமனாராக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமாவாக இருக்கலாம், அட என்னப்பா நீ வந்து எவ்வளோ நாளாக தனியாக வந்து நீ செஞ்சுட்டுருக்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா, நான் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ டெவலப் ஆகு அப்படின்னு வந்து வழியே ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம்,
இல்லை உறவுக்காரங்களாகவும் இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸாகவும் இருக்கலாம், உங்கள் மாமனார் அப்பாவாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்களாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட், அதாவது ஃபேமிலி ஓரியன்டாக ஃபுல் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கான அத்தனை விஷயமும் இருக்கும், நீங்கள் படித்தா மட்டும் போதும் ஓகேங்களா. உங்களுக்கு படிக்கிறது கெடுக்கிறதுக்கு எந்த கிரகங்களும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஜாப் ரொம்ப நாளாக ஜாப் தேடிட்டுருக்கேன். இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி அன்பர்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக படித்து முடிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப சின்ன வயசு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு கிடச்சிடுங்க, பயப்பட வேண்டாம் ஓகேங்களா. ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா அவங்களோட சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, சுய ஜாதகத்தில் கிரகங்களோட நிலைமை பார்க்கணும். ஸோ தசா புத்தி பார்க்கணும், அவங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு தசை, அவங்களுக்கு பாதகரோட தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக நற்பலன்கள் வர வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ 90% நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் கன்னிக்கு நல்லது நடக்கும், பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லது தான் நடக்கும். மேரேஜ் ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருந்தவங்க அமையவே இல்லை, நிறைய பேருக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய காலகட்டம், வரன் அமையக்கூடிய காலகட்டம், நிறைய பேருக்கு மேரேஜே நடக்கும். ஃபாரின் ஓரியன்டட் ஜாப் வந்து தேடிட்டே இருக்கும், ஓவர்சீஸ் ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ங்க. ஸோ ஆன் தி ஹோல் கன்னி குழந்தையின்மைக்கு வைத்தியம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம் ஃபேவரால், நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படின்றது சக்ஸஸ் ஆகும். குழந்தைன்றது கரு கூடும், இதெல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிட்டே தான் போவீங்க, பயப்பட வேண்டாம். ஸோ ஆன் தி ஹோல் கன்னி ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ரைட் டைம் டு டூ ரைட் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய நல்லது நடக்கும், காற்று உங்கள் சைடு அடிக்குது, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் தூத்தணும்னு ஆசைப்பட்றீங்களோ தூத்திக்கோங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா, காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு, அது பக்காவாக பிளான் பண்ணி செய்யுங்க, எல்லாமே சூப்பராக நடக்கும். கன்னிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்லுவோம், அது பொதுவான பலன் தான் சொல்கிறோம் இல்லைங்க. நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன் பொதுவான பலன் சொன்னீங்க, எங்கள் ஜாதகத்துக்கு நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பேசிக்கலாம்.